ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இலங்கையிலே அண்மை நாட்களிலே வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்ட விடயம், இந்த மியான்மர் நாட்டிலே வந்து இருக்கிற ஒரு சட்டவிரோதமான தீவிரவாத குழு ஒன்றிலே வந்து இலங்கையைச் சேர்ந்த 56 பேர் வந்து மாட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுது வந்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு அவர்களுடைய நிலை வந்து மாறியிருக்கிறது. வெளியிலே வர முடியவில்லை, ஆனாலும் அவர்களுக்கு அங்கே வந்து மிக கொடுமையான சித்திரை வதைகள் தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த இலங்கையைச் சேர்ந்த 56 நபர்கள் உட்பட மேலும் பல நாடுகளைச் சேர்ந்த அவர்களுக்கு வந்து இந்த மியான்மர் நாட்டில் இருக்கிற இந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழு ஒன்றிலே வந்து இந்த பல நாட்டு பேர் வந்து இந்த ஐடி வேலைக்காக வந்து அங்கே வந்து எடுக்கப்பட்டு, ஆனால் அவர்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கான சம்பளம் கொடுப்பதில்லை, வேலையினுடைய நேரம் வந்து அதிகம், பாத்ரூம் வசதி இல்லை, உணவு, இப்படி பல்வேறுபட்ட ரீதியாக பல கஷ்டங்களை வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்கள் இல்லாமல் அண்மை காலங்களிலேயே சமூக வலைத்தளங்களிலே வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து பரவி வருகிறது. இந்த தீவிரவாத அமைப்பினுடைய இடம் வந்து இந்த தாய்லாந்து நாட்டு எல்லைக்கும் இந்த மியான்மர் நாட்டினுடைய எல்லைக்கும் இடையிலே தான் இந்த இடம் வந்திருக்கிறது. இந்த இடத்துக்கு வந்து சொல்வார்கள் இந்த சைபர் குற்றவியல் நிலையம் என்று சொல்வார்கள். இந்த சைபர் குற்றவியல் நிலையம் என்று எதற்காக சொல்லப்படுவது சொன்னால், இந்த தீவிரவாத அமைப்பு வந்து முழுக்க முழுக்க இந்த கணினி தொடர்பாக, அதாவது இந்த சைபர் கிரைம் என்று சொல்வார்கள் தானே, இந்த சைபர் கிரைம் தொடர்பான குற்றங்களை செய்து அதன் மூலமாகத்தான் இவர்களுக்கான பணங்கள், உலக ரீதியாக வர்த்தகங்கள் எல்லாம் வந்து சைபர் கிரைமை கூடாகத்தான் இவர்கள் வந்து செய்து கொண்டிருப்பதாக வந்து பல நாடுகள் வந்து குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறது. அண்மை காலங்களிலே வந்து உலக நாடுகளிலே வந்து சைபர் குற்றங்கள் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த கணினி ஊடாக செய்யப்படுகின்ற ஏமாத்து வேலைகள், மோசடிகள், பண மோசடி, இப்படி பல்வேறுபட்ட மோசடிகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த சைபர் கிரைம் என்று சொல்வார்கள். இந்த தாய்லாந்து நாட்டினுடைய எல்லையிலும் மியான்மர் நாட்டுடைய எல்லையிலுமே இருக்கின்ற இந்த சைபர் குற்றவியல் நிலையத்தாலே தான் உலகம் பூராமே வந்து இந்த சைபர் கிரைம்கள் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. இந்த இலங்கையிலிருந்து இந்த 56 பேரும் எப்படி வந்து இந்த சைபர் குற்றவியல் நிலையத்துக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டார்கள் சொன்னால், இந்த சுற்றுலா விசாவிலே வந்து இந்த இலங்கையைச் சேர்ந்த நபர்கள் வந்து ஐடி வேலைக்காக இந்த கணினியோடு சம்பந்தப்பட்ட வேலையை வந்து பெற்றுத்தருவதாக இந்த சட்டவிரோத வெளிநாட்டு முகவர்களாலே வந்து இலங்கையிலேருந்து அவர்கள் வந்து சுற்றுலா விசாவிலே வந்து தாய்லாந்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். தாய்லாந்து கொண்டு செல்லப்பட்ட பிறகு அவர்கள் வந்து அந்த தாய்லாந்திலே அவர்களை வந்து பொறுப்பேற்ற வெளிநாட்டு முகவர் அவர் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், இந்த 56 பேரையுமே வந்து இந்த சைபர் குற்றவியல் அமைப்புக்கு வந்து அவர்கள் வந்து பணத்துக்காக விற்கிறார்கள். பணத்துக்காக விற்கும் பொழுது இந்த இலங்கையைச் சேர்ந்த நபர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கும் சொன்னது வந்து தாங்கள் வந்து ஐடி வேலைக்காக உங்களை வந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் வந்து அங்கே ஐடி வேலை செய்யலாம், உங்களுடைய சம்பளம் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை எல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு வந்து எடுக்கலாம்னு சொல்லித்தான் அவர்களை வந்து இந்த சைபர் குற்றவியல் அமைப்புக்கு வந்து அந்த வெளிநாட்டு முகவர் வந்து விற்கிறார். அதுக்கு பிறகு அவர்கள் வந்து அங்கே வந்து கொண்டு செல்லப்பட்ட அப்புறம் அவர்கள் வந்து கொண்டு செல்லப்பட்டதை வந்து பணத்திலும் கொண்டு செல்லப்படவில்லை, அவர்கள் வந்து கப்பல் வழியாகவும் கொண்டு செல்லப்படவில்லை, அவர்கள் வந்து காடுகள் ஊடாகத்தான் தங்களை வந்து இந்த சைபர் குற்றவியல் நிலையத்துக்கு வந்து இலங்கையைச் சேர்ந்த நபர்கள் வந்து கொண்டு செல்லப்பட்டதாக அவர்கள் வந்து வாக்குமூலங்கள் வந்து இந்த சோசியல் மீடியா ஊடாக வழங்கியிருக்கிறார்கள். இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மட்டும் வந்து அங்கே இல்லை, ஆசிய நாடுகளிலே வந்து இந்த ஐடி தொடர்பாக படித்துவிட்டு யார் யாரெல்லாம் வேலைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அல்லது அதே போல் இந்த வெளிநாடுகளிலே சென்று இந்த ஐடி வேலை செய்வதற்காக யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே இந்த ஆசிய நாடுகளில் இருக்கிறவர்கள் வந்து தெரிவு செய்து அந்த சட்டவிரோத முகவர்களுக்கு ஊடாகத்தான் அவர்கள் அனைவருமே வந்து இந்த சைபர் குற்றவியல் நிலையத்துக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் வந்து இந்த இலங்கையில் இருக்கிற இந்த உறவினர்களாலும் இந்த பாதிக்கப்பட்ட 56 நபர்களுடைய குடும்பங்களாலுமே வந்து பொதுவழியிலே வந்து நியூஸ் சேனல்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட பிறகு இது தொடர்பாக வந்து இலங்கை அரசாங்கம் வந்து மியான்மர் நாட்டு அரசாங்கத்தோடு தொடர்புன்னு கேட்ட பொழுது, ஆனால் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கிறார்கள். இது எங்களுடைய நாட்டிலே வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கின்றது, இவர்கள் வந்து பல மோசடிகள் பல குற்றங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு நாங்கள் வந்து அண்மை காலங்களிலே வந்து பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக வந்து பேசினோம், ஆனாலும் தாங்கள் சொல்கின்ற விடயங்கள் எதையுமே வந்து அவர்கள் வந்து எடுத்துக்கொள்வதும் இல்லை. அதனாலே இவர்களோடு பேசி பயனில்லை என்ற மாதிரி இந்த மியான்மர் நாட்டு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறது. ஆனாலும் மியான்மர் நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, நாங்கள் இந்த தீவிரவாத அமைப்போடு பேசுகின்றோம், இலங்கையைச் சேர்ந்தவர்கள் நாடுகளில் உள்ளவர்கள் வந்து சட்டவிரோதமாக வந்து இவர்கள் வந்து இந்த சைபர் குற்றவியல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு இந்த கணினி குற்றங்களுக்காக இவர்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றார்கள். தொடர்ச்சியாக
பல நாடுகளிலிருந்து தங்களுக்கு தொடர்பாக வந்த அழுத்தங்கள் வந்தது. ஆனால் நாங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்குமே வந்து எந்த முடிவுகளுமே வந்து இந்த தீவிரவாத அமைப்பிடமிருந்து தங்களுக்கு சாதகமாக வரவில்லை. ஆனாலும் நாங்கள் இலங்கை தொடர்பாக இந்த 56 பேரையுமே வந்து மீட்பதற்கு நாங்கள் வந்து நடவடிக்கை வந்து எடுப்போம் என்று இந்த மியான்மர் நாட்டு அரசாங்கம் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறது. இது தொடர்பாக வந்து மிக பரபரப்பாக வந்து அண்மை நாட்களிலே வந்து பேசப்படுகிறது. இந்த அங்கே குறிப்பாக இந்த சைபர் குற்றவியல் நிலையத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கின்றார்கள். ஆனாலும் அங்கே வளமையாக வந்து வேலை நேரத்துக்கு அதிகமாக அவர்கள் வந்து வேலை செய்ய வேண்டும். அதேபோல் அவர்களுக்கான தங்குவதற்கு சரியான இடம் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த ஐடி வேலை என்று கூட்டிக் கொண்டு போய் முழுக்க முழுக்க இந்த கணனி குற்றங்களுக்காகத்தான் தங்களை வந்து பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் வந்து பொது வழியிலேயே வந்து சமூக வலைத்தளம் ஊடாக வந்து வீடியோ காணொலிகள் எல்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சைபர் குற்றவியல் நிலையம் வந்து இந்த தாய்லாந்து நாட்டுக்கும் இந்த மியான்மர் நாட்டுக்கும் இடையிலே இருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய வேலை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற தீவிரவாத அமைப்புகளைப் போல இவர்கள் வந்து பொது வழியிலே சென்று தாக்குதல் நடத்துவது, ஆயுதங்களாலே போரிடுவது, இப்படி ஆக்களை வந்து கொள்வது இவர்களுடைய வேலை கிடையாது. இவர்கள் வந்து சற்று வித்தியாசமாக, அதாவது தற்பொழுது எதற்கடுத்தாலும் இந்த கணினி தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்படுகிறோம். அந்த தொழில்நுட்பத்தை வந்து மையமாக வைத்து முழுக்க முழுக்க இந்த அதுக்காகத்தான் இந்த ஐடி தெரிந்தவர்களை வந்து வேலைக்காக எடுத்து, ஆனால் அவர்களை வந்து வேலை என்ற பேரில் வந்து இந்த கணினி குற்றங்களுக்காக வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது எல்லா தொழில்நுட்பத்திலையுமே வந்து இந்த கணினி வந்து பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கணினி கூடாகத்தான் இந்த பேங்க் நடவடிக்கைகள், ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு, இப்படி பல்வேறு வட்ட விடயங்கள் எல்லாமே கணினி கூடாகத்தான் செய்யப்படுகின்றது. அதனால் இந்த சைபர் குற்றவியல் தீவிரவாத அமைப்புமே வந்து இவர்களை வந்து ஐடி படித்தவர்களை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி முழுக்க முழுக்க அவர்களுக்கு ஊடாக இந்த சைபர் கிரைம்களை செய்வதற்கு, அதாவது கணினி குற்றங்களை செய்வதற்கு வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த கணினி குற்றங்களுக்கு ஊடாக ஒரு நாட்டுடைய பேங்க் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு விடயங்கள் வந்து திருடப்படுகிறது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து இந்த கணினிக்கூடாக வந்து திருடப்பட்டு அதற்கூடாக வருகின்ற பணத்திலே தான் இவர்களுடைய தீவிரவாத அமைப்பு வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தீவிரவாத அமைப்பு தற்பொழுதுதான் தோற்றம் பெற்றது என்று பல காலங்களாக இருக்கிறது. இந்த மியான்மர் நாட்டு அரசாங்கமே வந்து இந்த சைபர் குற்றவியல் தீவிரவாத அமைப்பை வந்து அழிப்பதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் வந்து செய்தது. ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே வந்து தப்பித்து வருகின்றார்கள். தற்பொழுதுதான் இந்த விடயம் வந்து இலங்கையர்களுக்கு வந்து தெரிய வருகின்றது. ஆனால் இந்த சைபர் கிரைம்கள், இந்த கணினி குற்றங்கள் எல்லாம் வந்து பல நாடுகளிலே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிஸ்னஸாக வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சைபர் குற்றவியல் தீவிரவாத அமைப்புமே வந்து முழுக்க முழுக்க யாரை வந்து இவர்கள் வந்து குறிவைக்கிறார்கள்னு சொன்னால், எந்தெந்த நாடுகளிலே வந்து இந்த ஐடி வேலைக்காக யார் யாரெல்லாம் படிக்கின்றார்களோ, அவர்கள் படித்து விட்டு யார் யாரெல்லாம் வேலைக்காக வெயிட் பண்ணுகின்றார்களோ அவர்களைத்தான் இவர்கள் வந்து தங்களுடைய வேலையிலே விழுத்தி, அதாவது அந்தந்த நாடுகளில் இருக்கிற தங்களுடைய முகவர்கள் ஊடாக அவர்களை வந்து அணுகி அவர்களுக்கு வந்து தாங்கள் வந்து பல்வேறுபட்ட நாடுகளிலே வந்து ஐடி வேலை பெற்று தருவோம்னு சொல்லி இந்த சட்டவிரோத வெளிநாட்டு முகவர்கள் ஊடாகத்தான் இவர்கள் எல்லாருமே வந்து சைபர் குற்றவியல் தீவிரவாத அமைப்புக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டார்கள். அது வந்து இலங்கையிலே வந்து இந்த தாய்லாந்து நாட்டுக்கு வந்து சுற்றுலா செல்கின்ற மாதிரி சென்று அங்கே இருந்து அவர்கள் வந்து அந்த முகவராலை வந்து இந்த சைபர் குற்றவியல் தீவிரவாத அமைப்புக்கு வந்து அவர்கள் வந்து மாற்றப்பட்டார்கள். இப்படி பல்வேறுபட்ட நாடு, குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆசிய நாடுகளைத்தான் இவர்கள் வந்து குறிவைத்திருக்கிறார்கள். ஏன்னு சொல்ல இந்த ஆசிய நாடுகள் இப்பொழுது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் இருக்கிறது. எதற்கடுத்தாலும் ஐடி ஐடி ஐடி. தற்பொழுது இருக்கிற இளைஞர்கள் வந்து தாங்கள் இந்த விவசாயம் இப்படி வேறு வேறு வேலைகளை வந்து செய்வதிலே அவர்களுக்கு வந்து விருப்பமில்லை. முழுக்க முழுக்க தாங்கள் வந்து ஐடி சம்மந்தமான வேலைகளை வந்து பார்க்க வேண்டும், ஐடி சம்மந்தமான வேலையிலே வந்து அதிக சம்பளம் கிடைக்குது என்று சொல்லி பல பேர் வந்து இலங்கை உட்பட பல்வேறுபட்ட நாடுகளிலே இருக்கிறவர்கள் வந்து அதிகமானவர் வந்து இளைஞர் ஜோதிகள் வந்து இந்த ஐடி வேலையை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பல லட்சங்களை வந்து செலவு செய்கின்றார். அப்படியான நபர்களைத்தான் இந்த சைபர் குற்றவியல் தீவிரவாத அமைப்புமே தெரிவு செய்து அவர்களை வந்து அவர்களுக்கு தாங்கள் வந்து இந்த ஐடி வேலைகள் தருகின்றோம், அதிக சம்பளம்ன்றோம் என்று கூறி, ஆனால் அவர்களை வந்து அங்கே கொண்டு சென்று இந்த சட்டவிரோத கணினி குற்றங்களுக்காக வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இலங்கையிலிருந்து சென்ற 56 பேரையுமே மீட்பதற்கான நடவடிக்கைகள் வந்து இலங்கை அரசாங்கமும் மியான்மர் நாட்டு அரசாங்கமும் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த விடயம் வந்து எவ்வளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக இதற்கான அழுத்தங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தாலே மியான்மர் நாட்டு அரசாங்கத்து வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மியான்மர் நாட்டு அரசாங்கம் சொல்கின்றது, நாங்கள் பல வேளைகளிலே வந்து இந்த சட்டவிரோத தீவிரவாத அமைப்போடு பல வேளைகளிலே வந்து முரண்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் வந்து இது தொடர்பாக வந்து பல்வேறுபட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களுடைய மக்கள் வந்து அங்கே வந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டு அவர்கள் வந்து கணினி குற்றங்களுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து
பல வருடங்களாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எந்த முடிவுகளுமே வந்து சாதகமாக எட்டப்படவில்லை. இலங்கையைச் சேர்ந்த மக்கள் தொடர்பாக நாங்கள் வந்து பேசுகின்றோம். ஆனாலும் எவ்வளவுக்கு இது வந்து சாத்தியமாகும் என்றும் தெரியவில்லையான்னு சொல்லி இந்த மியான்மர் நாட்டு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறது. ஓகே, அடுத்த இந்த மாதிரி வீடியோவில் வந்து சந்திப்போம்.